ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்த புனஃ புனஃ. சமஸ்த ஜன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் சத்குரும் பிரம்ம வித்வரம். 19வது ஸ்லோகத்துல படிக்கலாம். 19, 20, 21 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரக்ருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாரான்ச்ச குணான்ச்சைவ வித்தி ப்ரக்ருதி சம்பவான் காரிய கரண கர்த்ருத்வே ஹேது ப்ரக்ருதி ருச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேது ருச்யதே புருஷ ப்ரக்ருதி ஸ்தோஹி புங்க்தே ப்ரக்ருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோஸ்ய சதசத் யோனி ஜென்மசு. இங்க நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்னா க்ஷேத்ர க்ஷேத்ரஜன் இத பத்தி தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ க்ஷேத்திரம்னு சொல்லும் பொழுது அனுபவிக்கப்படுகின்றவைகள் அனைத்துமே க்ஷேத்திரம். அனுபவிக்கப்படுகின்ற அனைத்துமே க்ஷேத்திரம். அப்படி எதுன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜடம் பொருள் அனைத்துமே க்ஷேத்திரம். அதை அறிபவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்ரஜன். இப்படி அனைத்துமே ஜடமாக இருப்பது. அந்த ஜடம் என்ன பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பார்த்தது போல ஒரு ஒரு சின்னதா ஷார்ட்டா ஜடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். இந்த ஜடமானது தன்னையும் அறியாது மற்றவற்றையும் அறியாது. சரி, இப்படி அப்படி பார்க்கும்போது அனைத்துமே ஜடம். இது அதாவது அனைத்து ஜடம் பஞ்சமகாபூதங்களாலான அனைத்துமே ஜடம். அந்த பஞ்சமகாபூதங்களாலானது தான் இந்த உடல் மனம் புத்தி கூட. சரி, அந்த பஞ்சமகாபூதங்கள் எங்கேருந்து வந்தது அப்படி கேட்டாதான் நம்ம சிருஷ்டி கிரமம் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பிரகிருதியிலிருந்து வந்தது ஒரு சார்ட் எல்லாம் கூட போட்டு நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரிவிஷன் ஓகே, மாயையிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்படி மாயையிலிருந்து வந்த அனைத்துமே என்ன கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம் ஜடம். ஆனா இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள ஒரு அறிவு விஷயம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கும் அறிவு ஒரு அறிகிறோம், அவேர்னஸ் இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். செடி கொடிகளுக்கு கூட அவேர்னஸ் இருக்கு, அது கூட என்ன ஒரு உணர்கின்ற உணரும் தன்மை இருக்கு, உணர்கின்றது. அது பசிய உணரும் இல்லையா? ஒரு ஒரு யூனிசெல்லர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாரு, ஓரறிவு, அது பசி கூட தெரியும் அதுக்கு, அது உணவு உண்ணும். அப்படி அந்த உணர்வு சொல்றோம் இல்லையா, உணர்வு அவேர்னஸ் அறிவு, இது ரெண்டு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. என்ன இருக்குன்னா ஒண்ணு உணரக்கூடிய தன்மை இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம், அது இருக்கு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் உணர முடியாத தன்மை ஜடம் ஜடப்பொருட்கள், இந்த ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகம். சரிங்களா, அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்ப என்ன சொல்றோம்னா நாம என்ன நினைச்சிருக்கோம், நாம உணர்வு உள்ளவர்கள் அவேர்னஸ், நமக்கு வந்து அறிவு இருக்கு அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்றோம் நம்மள எல்லாத்தையும். அப்ப நம்ம யாருன்னு கேட்டா என்ன பண்றோம், இந்த உடலை காட்டுறோம், இந்த உடல் மனம் புத்தியை காட்டுறோம், நானு இதை காட்டுறோம். ஆனா இந்த நானுன்ற இந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு உணர்வு, இது என்னது, இது எங்கிருந்து தோன்றியது, இது பஞ்சமகாபூதத்திலிருந்து தோன்றியதா இல்ல அது காரணமா இருக்கிற மாயிலிருந்து தோன்றியதா, எதுல இருந்து வந்தது பாருங்க,
இப்போ என்ன பாக்குறோம், நம்ம ரெண்டு விஷயம் பாக்குறோம். ஒண்ணு நமக்குள்ள இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா தனித்தனி ஜீவர்களா பார்க்கும் போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் தத்துவம் இருக்கு, லைஃப் பிரின்சிபிள் ஒன்னு இருக்கு. அது அது இல்லைன்னா, அது இல்லாம என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜடம் தான், எல்லாமே ஜடம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உலகம். இது கிளியரா இருக்கு இல்லையா? இது கிளியரா இருக்கு நமக்கு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இதுக்கெல்லாம் காரணம் எது, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஷார்ட்டா இந்த 19வது ஸ்லோகத்துல சொல்றாரு, பிரகிருத்தின் புருஷம் செய்வ வித்யனாதி உபாவபி. இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கின்றது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு பிரகிருதி, இன்னொன்னு புருஷம். இந்த ரெண்டும் இருக்கு. இந்த க்ஷேத்ரஜ்ஞன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இங்க புருஷன்னு சொல்றாங்க. சரிங்களா, க்ஷேத்ரஜ்ஞன்னு சொன்னதுதான் இங்க புருஷன். அந்த வார்த்தை வேற, புருஷன் உடனே ஆம்பளை ஆண் அப்படின்னு நினைச்சு கூடாது. க்ஷேத்ரஜ்ஞனுக்கு தான் இங்க புருஷன் அர்த்தம். பிரகிருத்தியையும் புருஷனையும் இரண்டையுமே ஆதியற்றவைகள் என்று அறிக, அனாதி வித்தி, அனாதி என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன, இங்க உலகம்ன்றது வந்து சிருஷ்டிக்கப்பட்டது காரியம், இந்த காரியத்திலிருந்து காரணத்தை தேடி போறாங்க. இந்த காரியத்துக்கு எது காரணமாக இருக்க முடியும், ஓகேங்களா? எப்படி அப்ரோச் இருக்கு பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இந்த உலகத்துல காரியம்னா ரெண்டு இருக்கு, ஒன்னு ஜட வஸ்துவாக இருக்கு, இன்னொன்னு உயிர் தத்துவம் இருக்கின்ற ஜீவர்களாகவும் இருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்ததுதான் இந்த உலகமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கின்றது எது, அதை பத்தி தான் இங்க ஆராய்ச்சி பண்றாரு, அதை பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அதை முன்னாடி க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்ற வார்த்தையில சொன்னாரு, இங்க பிரகிருதி புருஷன்ற வார்த்தையில சொல்லிட்டு வர்றாரு. பிரகிருதி புருஷன் இரண்டுமே அனாதி என்று அறிந்து கொள். இது என்ன இருக்கு, விகாரான் குணான் செய்யவ பிரகிருதி சம்பவான் வித்தி. ஓகே, இது என்ன நடந்திருக்கு, இது பல்வேறு விகாரங்கள் மாறுதல்களை அடைந்திருக்கு, மாறுதல்களும் குணங்களும் பெற்றிருக்கின்றது, பல்வேறு நிலைகள்ல மாறுதல்கள் அடைந்திருக்கு, அந்த மாறுதல்களுக்கு தக்கபடி குணங்களையும் பெற்றிருக்கின்றது. எங்கிருந்து வந்தது இதெல்லாம், பிரகிருதி சம்பவான் வித்தி, பிரகிருத்தியிலிருந்து தோன்றியது. எது, நம்ம பார்க்கின்ற தோற்றங்கள், தோற்றங்கள் அனைத்துமே பிரகிருத்தியிலிருந்து தோன்றியது, பிரகிருத்தியிலிருந்து மாற்றங்கள் அடைந்திருக்கு. பிரகிருதி மாயா அப்படி நம்ம பார்க்கும்போது திரிகுணாத்மிகான்னு பார்த்தோம், திரிகுணாத்மிகா மாயா. அப்ப அந்த மாயையில எப்படி இருந்திருக்குன்னா, தோன்றா நிலையில் இருந்திருக்கு. முதல்ல முதல்ல தோன்றா நிலையில் இருந்திருக்கு, சரியா, நம்மளை பத்தி பேசும்போது. அப்புறம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வியக்தமா இருக்கு, இப்படி ஒரு சிருஷ்டி சொல்றாங்க. ஆனா நம்ம பார்த்தது என்ன, மாயா பிரகிருதி. பிரகிருத்தின்னு சொல்லும் போது ஈஸ்வரனுடைய சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தி சொல்லலாம், அவருடைய சக்தி பிரகிருதி, முக்குணங்கள். அந்த முக்குணங்கள்ல இருந்துதான் ஒவ்வொன்றாக தோன்றி இருக்கு. நம்ம பார்த்துக்கோங்கள, மகத் அகங்காரம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரி, இங்க என்ன சொல்றாங்க, விகாராஷ குணான் செய்வ வித்தி பிரகிருதி சம்பவான். அந்த மாயிலிருந்துதான் எல்லாமே தோன்றியது. என்னெல்லாம் நம்ம தோன்றியதுன்னு போன வகுப்புல பார்த்தோம், நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம், விகிருதி பிரகிருத்தின்னு போட்டோம் இல்லையா. இதெல்லாம் வந்து காரணம், இதெல்லாம் காரியம். காரணம் எது, காரியம் எது, காரணம் ஒன்றுதான், பிரகிருதி மட்டும்தான் காரணம். மற்ற எல்லாமே என்ன, எதுல வந்துருச்சு, மற்ற எல்லாமே காரியத்துல வந்துருச்சு. ஒரு சிலது காரியமாகவும் இருக்கு காரணமாகவும் இருக்கு, ஆனா பிரகிருத்தியை தவிர மற்ற எல்லாமே காரியமாக காரியத்தில் வந்துவிடும். சரி, அப்ப காரியம்னா தோற்றத்துக்கு வந்தது, தோற்றத்துக்கு உட்பட்ட அனைத்தும். இதுதான் 20வது பாட்டுல சொல்றாங்க பாருங்க, காரியகரண கர்த்தத்துவே ஹேத்து பிரகிருதி ருச்சியத்தை. இந்த காரிய கரணம் நம்மளுடைய இந்திரியங்கள், இந்திரியங்கள் மனம் புத்தி இதெல்லாம், இது எல்லாவற்றையும் கர்த்தத்துவே உண்டு பண்ணுகின்ற சிருஷ்டித்த விஷயத்தில் பிரகிருதி தான் காரணமாக இருக்கின்றது. நம்மளுடைய கருவி கரணங்கள் அனைத்தையும் உண்டு பண்ணுவதற்கு எது காரணமாக இருக்கு, பிரகிருதி தான் காரணமாக இருக்கு. பிரகிருத்திலிருந்து அதெல்லாம் தோன்றியது, தோன்றியது. அப்போ நாம அனுபவிக்கின்ற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், உணர்வு இருக்கலாம் அவேர்னஸ், அது எங்க வந்தது,
புருஷ சுக துக்கானாம், அது புருஷனிடமிருந்து வந்தது, கஷேத்திரஜனிடமிருந்து வந்தது. சுகதுக்கானாம் போக்திருத்துவ ஹேத்து உச்சியத்தை. இங்க சுக துக்க போக்திருத்துவம் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் அவேர்னஸ், இந்த அவேர்னஸ்க்கு காரணமாக இருக்கிறது புருஷன், இந்த கருவி கரணங்களுக்கு காரணமாக இருக்கிறது பிரகிருதி. ஓகேங்களா? கருவி கரணங்கள் சொல்லும் போது எல்லாமே நம்மளுடைய உடல் மனம் புத்தி எல்லாமே எங்க இருந்து வந்திருக்கு, பிரகிருத்தியிலிருந்து வந்திருக்கு, பிரகிருத்தியிலிருந்து வந்திருக்கு. ஆனா அந்த உடல் மனம் புத்தியில என்ன தோன்றுது, நான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க, உணர்வு இருந்திருக்கு, நான் சுக துக்கங்களை அனுபவிக்கிறேன், இல்ல பல்வேறு விதமான அவேர்னஸ் எனக்கு இருக்கு என்னை பற்றி, இல்லையா, என்னை பற்றிய ஒரு அபிமானம் எண்ணம் ஒரு உணர்வு இருக்கு எனக்கு. அந்த உணர்வு எங்கேருந்து வந்தது, அதுக்கு மூல காரணம் எது பார்த்தா புருஷன் கஷேத்திரஜனிடமிருந்து வந்தது. இது புரியுது இல்லையா, இது ரெண்டும் புரியுது இல்லையா? இப்ப எதுக்கு இதை ரிவைஸ் பண்றோம், இதுதான் இப்ப விஷயமே, இது ரெண்டும் நம்ம தனித்தே தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த உடல், இந்த உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், இந்த உடலை காமிச்சு இது பிரகிருத்தின்னு சொல்லணும், அப்படிதானே சொல்லணும், இது பிரகிருத்தியிடம் வந்து சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த பிரகிருத்திய இந்த உடலை பார்த்து இந்த உடலை காமிச்சு மனதை காமிச்சு என்ன சொல்றோம், நான் சொல்றோம் பாருங்க, என்ன சொல்றோம், நான் சொல்றோம். அந்த உணர்வு இது எங்கிருந்து வந்தது, உண்மையில பிரகிருத்தில இருந்து வந்ததா? இப்ப இது மேல வச்சிருக்கிற இந்த இது மேல வச்சிருக்கிற ஒரு அபிமானம் நான்ன்றது பிரகிருத்தில என்ன வந்தது? ஹலோ, நீங்க தாட்ல புரியுதா, கனெக்ஷன் கனெக்டடா இருக்கீங்களா? அது பிரகிருதியில இருந்து வந்தது, அது எங்கிருந்து வந்தது, அது புருஷனிடமிருந்து வந்தது, கஷேத்திரஜனிடமிருந்து வந்தது. இப்ப எதுக்காக இதை சொல்றாரு புரியுதுங்களா, கஷேத்திர கஷேத்திரஜ விபாகம் புருஷ பிரகிருதி. இப்போ இந்த உடல் மனம் புத்தியெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து வந்திருக்கு, கஷேத்திரம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அவேர்னஸ் லைஃப் பிரின்சிபிள் என்ன பேர் வேணா சொல்லுங்க, சேத்தனா வெவ்வேறு விதமான பேர்ல சொல்றோம் நம்ம, உயிர் தத்துவம், இது இதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து புருஷன். ஆனா என்ன பண்ணிட்டோம், போ என்ன பண்ணிட்டோம், ரெண்டையுமே மிக்ஸ்அப் பண்ணிட்டோம், ரெண்டையும் நம்ம மிக்ஸ்அப் பண்ணிட்டோம். இந்த பிரகிருத்தியை காமிச்சிட்டு என்னன்னு சொல்றோம், இந்த பிரகிருதிக்கு, இந்த பிரகிருதி ஜடமாகிய இந்த பிரகிருதிக்கு உணர்வு இருப்பதாக நாம உணர்வை கொடுத்துட்டோம், இது வந்து உண்மை கிடையாது. புரியுதா, இது வந்து உண்மை இல்லை, உண்மையிலேயே இந்த பிரகிருதிக்கு என்ன கிடையாது, சைத்தன்யம் சித் சுரூபம் கிடையாது, உணர்வு கிடையாது, உயிர் தத்துவம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டோம், இது இந்த உடல் மனம் புத்திக்கு அதுக்கு உயிரோட்டத்தை கொடுத்துட்டு சித் சுரூபத்தை சைத்தன்யத்தை கொடுத்துட்டு அது என்ன சொல்றோம், நான்னு சொல்றோம். இதுதான் இங்க சரி எப்படி நடந்தது இது, அதுக்குதான் எப்படி இது நடந்ததுன்றதுக்கு 21வது பாடல் உங்களுக்கு புரியுதுங்களா, 19ல் என்ன சொல்லியிருக்காங்க, 20ல் என்ன சொல்லியிருக்காங்க, 21ல் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? அது 21ல் என்ன சொல்லியிருக்காங்க, புருஷ பிரகிருதி ஸ்தோகி, இந்த புருஷன் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு, இந்த பிரகிருத்தியில் இருந்து கொண்டு புங்தே பிரகிருதி ஜான் குணான், பிரகிருத்தியினால் பிறந்த குணங்களை, குணங்கள்னா என்ன அர்த்தம், பிரகிருத்தினால் உண்டான விஷய போகங்கள் அனைத்தும் அனைத்தையும் அனுபவிக்கிறான். இது உண்மையாது, புருஷ பிரகிருதி ஸ்தோகி. உண்மையிலேயே இந்த க்ஷேத்ரஜன் என்னவாயிட்டானா, இந்த உடலுக்குள்ள இந்த பிரகிருதி, பிரகிருத்தின்னு சொல்லும் போது இந்த இங்க க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரம் எல்லா க்ஷேத்திரமும் எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு என்ன பண்றான், எல்லா விதமான போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த போகங்கள் எதுலேருந்து பிறந்தது, பிரகிருதி ஜான் குணான், பிரகிருதியில இருந்து தோன்றியவை, நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லாமே, மகத்து அகங்காரம் அப்படி பார்த்தோம் இல்லையா, பஞ்சமகாபூதம் சூக்ஷ்ம பஞ்சமகாபூதம் பஞ்சீகரணம், அந்த பஞ்சீகரணத்தினாலதான் இந்த எல்லா உலகங்களும் உண்டாயிருக்கு, கலப்பு எல்லாமே, ஒன் குவார்டர்
ரிமைனிங் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒன் ஆஃப் ரிமைனிங், பாக்கி ஆஃப் வந்து ஒன் குவார்டர், எல்லாம் ஒன்னொன்று மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் தான் உலகம். இதெல்லாம் என்னது, பிரகிருதி ஜான் குணான், பிரகிருதி ஜான் குணான் அந்த விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அஸ்ய அவனுக்கு சத் அசத் யோனிகி ஜென்மசு குணசங்க காரணம். அவனுக்கு இப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறவனுக்கு எவ்வளவு காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கான், பல பல சத்தசத் யோனி ஜென்மசு பல பல யோனிகள் பிறந்து கொண்டிருக்கான். உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சத் அசத் தேவர்களாக உயர்ந்த பிறவி இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இது இப்படி இருக்கிறதுக்கு இது வந்து இப்போ இது நடந்திருக்கிறது, இது உண்மையா, இது யார் பண்ண வேலை இது? அதாவது ஒன்னு பிரகிருத்தியிலிருந்து தோன்றியது, இன்னொன்று வந்து புருஷனுடைய சைத்தன்ய சுரூபம் உடையது. இந்த சைத்தன்ய சுத்த சைத்தன்ய சுரூபத்தை இந்த பிரகிருத்தியோடு சம்பந்தப்படுத்தி இந்த பிரகிருதிக்கு இந்த பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டவன் தான் நான் என்கின்ற இந்த ஜீவன் இப்படி அபிமானம், தவறான அபிமானம் சொன்னோம் இல்லையா, யாரோ கேட்டிருந்தீங்க தாதாத்மியம்னா என்னன்னு. தாதாத்மியம்னா தவறான எண்ணம், நான் அல்லாதத நான் என்று நினைப்பதுக்கு தாதாத்மியம்னு பேர். அது அல்லாததிடம் தான் அல்லாததை தான் என்று நினைப்பது. இப்ப இந்த உடல் வந்து நான் அல்ல, ஆனா இதனிடத்து நான் என்கின்ற அபிமானம் இருக்குல்ல, அது ஐடென்டிபிகேஷன், ராங் ஐடென்டிபிகேஷன். அந்த தவறுதலாக வைக்கின்ற அபிமானத்துக்கு பேரு தாதாத்மியம்னு பேர், வேற ஒண்ணும் இல்ல. அது வார்த்தை பார்த்து பயந்துடக்கூடாது. தாதாத்மியம்னா என்னது, தவறுதலாக வைக்கின்ற அபிமானம். சரி, இதுக்கு யார் காரணம், இது எப்படி நடந்துச்சு, எது எப்படி நடந்துச்சு? இந்த உடல், இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட இந்த உடல் மனம் புத்தியை, இதுக்கு சம்பந்தமே இல்லாத சுத்த சைத்தன்யம் இருக்குல்ல, அதோட இதுக்கு இதோட மிக்சப் பண்ணி ஒரு ஜீவன் நான் என்கின்ற இந்த பாவனை, தவறான தாதாத்மியம், தவறுதலான இந்த அபிமானத்தை ஏற்படுத்தியது யாரு, எப்படி உண்டாச்சுது? அதுக்கு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, மனதுதான் உண்டாக்கினது. இந்த மனதுதான் இமேஜின் பண்ணிடுச்சு. எது மைண்ட். அதுக்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன உதாரணம் பார்த்தோம், இதே மனதுதான் நம்மளுடைய இந்த விழிப்பு நிலையை மறக்கடிச்சுட்டு என்ன பண்ணுச்சு, கனவு நிலைய தோற்றுவித்தது, கன உலகத்தை தோற்றுவித்தது. இந்த விழிப்பு உலகத்தை மறக்கடிச்சுட்டு கன உலகத்தை தோற்றுவித்தது. அந்த உதாரணம் புரியுதுங்களா, அந்த கனவு உதாரணம் எப்படி அங்க இந்த விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயமே இல்லை, விழிப்புலகம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்ற மாதிரி நமக்கு தோணுது பாருங்க. இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, எதுதான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும், கனவுல. கனவு உலகத்தை தான் உண்மை நம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, கனவுல இருக்கிற வரைக்கும். அதுக்கு எது காரணம், இதே மனது தானே, இதே மனது தான் தன்னுடைய பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இப்ப இருக்கின்ற இந்த உணர்வு நிலையை மறந்து விட்டு, மறந்ததுனால வேறொன்று என்ன பண்ணிடுச்சு, வேறொரு உலகத்தை தவறுதலாக, வேறொரு உலகத்தை தோற்றுவித்தது. அதுதான் உண்மை போல நமக்கு அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கு. எது வரைக்கும், நாம கனவுல இருந்து விழித்து எழுகின்ற வரைக்கும், ஓகேங்களா. அதனால இப்போ என்ன விஷயம்னா, இந்த தாதாத்மியத்துக்கு, தாதாத்மியம் தவறுதலான அபிமானம், நான் அல்லாதத நான் என்று பாவித்துக் கொள்கின்ற தன்மை, கருதி கொள்கின்ற தன்மை, இது எதனால வந்தது, இந்த மனதுனால வந்தது. இந்த மனதுதான் கற்பித்து கொண்டது அறியாமையினால, அறியாமையினால தன்னிலை மறந்ததுனால, தன் சொரூபத்தை மறந்து வேறொன்றை தான் என்று கருதி கொண்டது. உதாரணம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா, கன உதாரணம்னு போட்டுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு சொல்றது வேற, இதை டீப்பா நம்ம திங்கிங் இருக்கணும், ஓகேங்களா. அது சரி, இப்போ இதுதான் அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ க்ஷேத்ர க்ஷேத்ரஜன் விபாக யோகம் இந்த அத்தியாயத்துக்கு பேரு என்ன, என்ன அத்தியாயம், க்ஷேத்ர க்ஷேத்ரஜனை பிரித்து அறிதல். உண்மையிலே க்ஷேத்ரஜன் யாரு, க்ஷேத்திரம் எது. இப்போ என்ன பண்ணிருக்கோம்,
கஷேத்திரத்தையே கஷேத்திர மகன், கஷேத்திரத்தையே கஷேத்திரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கஷேத்திரமாக இருக்கின்ற இந்த உடல் மன புத்தியவே கஷேத்திரன்னு தவறுதலாக நம்ம நினைச்சிருக்கோம். இது என்ன பண்ணுமாப்போ, பிரித்து அறிய சொல்றாங்க. கஷேத்திர கஷேத்திரஜ விவாகம், இப்படி பிரித்து அறியும் பொழுது என்னுடைய சொரூபம் வந்து கஷேத்திரஜ சொரூபம் தான், அதாவது சைத்தன்ய சொரூபம் தான், அறிவு சொரூபம் தான், இந்த ஜடத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லை. இது புரியுதுங்களா? கஷேத்திரம், கஷேத்திரமாகிய ஜடத்துடன் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அறியாமையினால், அறியாமையினால் நான் அல்லாத இந்த ஜடத்தை ஜடத்துடன் நான் என்ன பண்ணிட்டேன், என்னை சம்பந்தப்படுத்தி கொண்டு, எங்க இருக்கு இந்த வார்த்தைலாம் நானே சொல்றேனா, இங்க இருக்கு பாருங்க, 21வது ஸ்லோகத்துல 2வது வரியில இருக்கு பாருங்க. காரணம் குணசங்கோசிய சங்கம், அட்டாச்மெண்ட், குணத்தோடு, பிரகிருத்தினுடைய குணத்தோடு சம்பந்தப்படுத்தி கொண்டு. இது புரியுதா? புருஷ பிரகிருதி ஸ்தோகி சம்பந்தப்படுத்தி கொண்டு பல்வேறு பிறப்புகளை, பிறப்பிறப்புகளுக்கு உட்படுகின்ற ஆட்படுகின்ற ஜீவனாக ஆகிவிட்டான். ஆனா அந்த ஜீவனாக ஆகிவிட்டான்றது என்னது, வெறும் கற்பனை, தவறாக வைத்த அபிமானம். இந்த 13வது அத்தியாயத்துல இப்ப பார்க்கிற இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் வேதாந்தத்தினுடைய சாரமே இங்கதான். இப்போ என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ரூவ் பண்றதுனோட என்ன புரிஞ்சுக்கணும், இங்க இங்க இந்த தவறுதலான அபிமானம் என்பது உண்மையிலேயே நடந்தது கிடையாது. இது என்னது, அறியாமை, வெறும் இமேஜினேஷன், கற்பனை. எது போல, கனவு போல, கனவு உலகத்துல படைத்து அந்த கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பதுல உண்மையாகவே இருந்தா என்ன ஆகும், உண்மையாவே நம்ம விழிப்புணர்வு டோட்டலா ரிட்டர்னே வரப்போறது இல்ல, ரிட்டர்னுக்கே வர முடியாது. அப்படின்னா என்ன கதியாகும் பாருங்க, கனவுல அங்க போய் பிறந்தாச்சு, எங்கேயோ பிறந்தாச்சு, எப்படியோ பிறந்தாச்சு, அது என்னது, அது உண்மை கிடையாது, அது வெறும் கற்பனை, மனதினுடைய இமேஜினேஷன். புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்தே பிரகிருதி ஜான்குணான். புருஷன் வந்து இந்த பிரகிருத்தியில் இருந்து கொண்டு, இந்த உடலில் இருந்து கொண்டு பிரகிருத்திகளும் பிரகிருத்திகளிடமிருந்து பிறந்த குணங்களை, விஷய போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டது போல, அனுபவித்துக் கொண்டு இருப்பது போலவும், அதனால என்ன ஆகுது, இவன் ஜீவனாகிவிட்டான். ஜீவனாகினதுனால இது எதனால வந்தது, குணசங்க காரணம், இந்த குணம், இந்த பிரகிருத்தினோட குணத்தோட சங்கம், அட்டாச்மெண்ட், பற்று வைத்து விட்டான். அதனால அவனுக்கு பாவ புண்ணியங்கள், பல்வேறு விதமான சத் அசத் பிறப்புகள், மேலான கீழான பிறவிகள் ஏற்படுகின்றது. அப்போ உண்மையிலேயே இந்த ஜீவனுடைய சொரூபம் என்ன, அவனுடைய உண்மை சொரூபம் என்ன, இந்த க்ஷேத்திரஜனுடைய உண்மை சொரூபம் என்ன, இதுதான் 22வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. சரி, இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ மறுபடியும் கொஞ்சம் பார்க்கலாம். இங்க என்ன இந்த கான்செப்டுக்காக மட்டும்தான், ஓகேங்களா, இந்த மிக்சப் எப்படி ஆச்சு, பிரகிருத்தியும் புருஷனும் எப்படி வந்து ஒன்றோடு ஒன்று மாறி அபிமானம் வைத்து கொண்டது, அதுக்கு உதாரணம் வந்து பார்க்கும்போது, அதனாலதான் ஜீவத்தன்மை, அந்த ஜீவத்தன்மை அறியாமையினால் கற்பனையினால் தோன்றியது. இதுக்கு கனவு உதாரணம் நம்ம சொன்னோம், இன்னொரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் எப்படின்னா சூரியன், அதுக்கப்புறம் கீழே வந்து பல்வேறு பானைகள்ல தண்ணி ரொம்ப இருக்கு, நீர் ரொப்பி வச்சிருக்காங்க, நீர் நிறைந்திருக்கு. அப்ப அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன் எங்க விழுது, எல்லா பானைகள்லயும் விழுது. அந்த பானை, அதுல நீர் இருக்கு, அந்த பானையில நீர் இருக்கு, அந்த நீர் இருக்கக்கூடிய பானைகள், எத்தனை பானைகள் இருக்கோ அத்தனை பானைகள்லையும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் விழுது, ஓகேங்களா, சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன். பிரதிபிம்பம்னா புரியுது இல்லையா, சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்ப என்ன ஆயிடுச்சு,
அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் எந்த பானையில இருக்கோ அது தன்னை ஒரு தனித்துவமான ஒரு பிறப்பாக கருதி கொண்டது, இண்டிவிஜுவாலிட்டியா நினைச்சிருச்சு. தான் வந்து ஒரு தனித்துவமானவன், நான் வந்து தனிப்பட்ட ஒரு ஒருவன்னு அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர்ல பிரதிபிம்பித்ததுலேயே அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன், அது குணசங்கசிய. என்ன குணசங்கோசிய? அந்த நீர் பானையோட அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு, இதுதான் நான். இது புரியுதா? அப்போ இப்ப அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் சூரியன் அது என்ன நினைச்சிட்டு, தன்னை நான் தான், அந்த பானை தான் நானு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது, இந்த ஸ்தூல சரீரம் தான் அந்த பானை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் என்ன சொல்லுவாங்க, மனதோட ஒப்பிடுவாங்க. இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய உதாரணங்கள். அந்த மனது, அந்த மனதுல இப்ப நமக்கு உணர்வு எங்க இருக்கு பாருங்க, அந்த உணர்வு அவேர்னஸ் மனதில் தான் இருக்கு. அந்த மனதுல அந்த சுத்த சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. எப்படி? இந்த பானையில நீர், அந்த பானையாகிய உடல்ல நீராகிய மனதுல அந்த சுத்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் அது படுது. அது படும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த அறியாமையினால தன்னுடைய சொரூபம் எது, தன்னுடைய மூலம் சோர்ஸ் எதுன்றத அந்த ரிஃப்ளெக்டட் சன், அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் மறந்துட்டான். மறந்து போய் இந்த நீர்ல இருக்கக்கூடிய அவன் தான் நானு, அதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டா என்ன ஆகும், மேல இருக்கக்கூடிய சூரியன் யாரு, அந்த மேல இருக்கக்கூடிய சூரியன் என்னை படைத்தவன், அவன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு இது சொல்ற எப்படி இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டட் அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பம் எல்லா பானைக்குள்ள இருக்கவும் நினைக்குது, நம்மள எல்லாத்தையும் படைச்சது அந்த சூரியன் தான், சரியா? அந்த சூரியன் தான் நம்மள எல்லாரையும் படைச்சது, அது ஈஸ்வரன், நான் ஜீவன். இது கரெக்டா? இப்படி இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவே என்னது, அதுவே உண்மை கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஒரு தோற்றம், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ். அது என்னது? ஒரு அப்பியரன்ஸ். அது அது உண்மை கிடையாது. கனவு என்னது? ஒரு அப்பியரன்ஸ். அந்த கனவு என்ன கிடையாது? உண்மை கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த உதாரணம் ஓகேவா? அந்த உதாரணம் மட்டும் புரிஞ்சா போதும் நமக்கு. எப்படி கனவு உண்மை இல்லையோ, எப்படி இந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அது தன்னைத்தானே ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு வஸ்துவாக கருது, அது தனிப்பட்ட வஸ்துவே கிடையாது, அது யாரை நம்பி இருக்கு, சூரியன் தான் சோர்ஸ், சூரியனை இருந்து அது பிரியவே இல்லை. அது புரியுதுங்களா? சூரியன் இப்போ வெட்டி 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 சின்ன சின்ன சூரியன் ஆயிடுச்சாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அது அது சம்பவம், அது பாசிபிளே இல்லை. ஆனா என்னது, இது இமேஜினேஷன், கற்பனையினால நடந்தது, அது கற்பனையினால நடந்தது. இப்படிதான் இந்த பிரகிருதி புருஷன், பிரகிருதி புருஷனுடைய கலப்பு நடந்தது. இது ரெண்டும் சேர்ந்து விட்டது. தான் அல்லாதத தான் ஆக கருதி கொள்கின்ற இந்த தாதாத்மியம், ராங் ஐடென்டிபிகேஷன், தவறுதலான அபிமானம் ஏற்பட்டது. சரி, இப்போ இதனுடைய உண்மை சுரூபம் என்ன? இந்த க்ஷேத்ரஜ்ஞன் இப்படி ஜீவனாக ஆகிவிட்டது நமக்குள்ள. ஆனா அது உண்மையிலே என்ன கிடையாது, உண்மையிலே ஜீவனாகல, அது கற்பனை தான். அப்ப அந்த இப்பொழுது ஜீவனாக தன்னை கருதி கொண்டிருக்கிறவனுடைய உண்மை சுரூபம் என்னது? அனைத்து க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஒரு க்ஷேத்ரஜ்ஞன் தான். எப்படி? அனைத்து பானைக்குள்ளேயும் இருக்கக்கூடியது என்னது? ஒரே ஒரு சூரியன் தான். அனைத்து பானைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா, அது என்னது? உண்மையிலேயே ஒரே ஒரு சூரியன் தான். எப்படி? நம்ம எல்லாரும், எத்தனை இன்க்ளூடிங் மிருகங்களா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடியது ஒரே புருஷன், க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்ரஜ்ஞன் புருஷன் சித் சொரூபம், சைத்தன்ய சொரூபம், அது ஒன்றுதான். இந்த கம்பாரிசன் புரியுதுங்களா, இந்த உதாரணம்? ஓகே,
எது வரைக்கும் நம்ம பேதங்களை பார்த்துட்டு இருப்போம், எது வரைக்கும் எல்லாம் வேற வேற நினைப்போம், பானையை பொறுத்து, நீரை பொறுத்து, அது போல நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம், இந்த மனம், இதை பொறுத்து ஏதோ பல்வேறு விதமான க்ஷேத்திரஜன் இருப்பது போல. அதனாலதான் பகவான் சொல்ற சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அகம் க்ஷேத்ரஜன், நான் ஒருவன் தான் சொல்றார். எப்படி சூரியன் ஒன்றுதான், எல்லா பானைகள்ல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஒன்றுதான் ஆக்சுவலா. அது மாதிரி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, 22வதுல இந்த இப்பொழுது தன்னை ஜீவனாக கருதி கொண்டிருக்கவன் வந்து உண்மையில் வந்து உண்மையில் அவனுடைய சொரூபம் வந்து க்ஷேத்ரஜ்ஞ சொரூபம் தான், அவன் புருஷனுடைய சொரூபம் தான். அந்த புருஷன் யாரு? அத அந்த சொரூபத்தை, ஆத்ம பரமாத்ம சொரூபத்தை 22வது பாட்டுல இருந்து விளக்குகிறார்கள். அந்த 22வது பாட்டு படிக்கலாம் நம்ம. உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ. சேர்த்து படிப்போம். உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேஹேஸ்மின் புருஷஃ பரஹ. இங்க அந்த ரெண்டாவது வரியில, இந்த ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரியில கடைசி பாட்டு பாருங்க, அஸ்மின் தேகே புருஷக பரக, இந்த தேகத்தில், இந்த தேகத்தில் புருஷக பரக, பரக வேறானவன், முழுவதுமாக வேறானவனாக இருக்கின்றான். இந்த இந்த உடலில், இந்த உடலில் இருக்கின்றவனுக்கும் இந்த உடலிற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். முழுவதுமாக வேறுபட்டவனாக இருக்கிறான். இந்த உல இந்த உடல்ல இருந்து கொண்டு இந்த உடல்ல இருப்பது போல இருந்தாலும் அவன் முழுவதுமாக வேறானவன், இதற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரகிருதி வேறு, புருஷன் வேறு. பரக முழுவதுமாக வேற தன்மை சொரூபத்தை உடையவன் அர்த்தம், சரிங்களா? அது என்னது முழுவதுமாக வேறான சொரூபத்தை உடையவன் அப்படின்னு பார்த்தா, அததான் இங்க முதல் வரியிலன்னு சொல்லிட்டு வராங்க. உபத்ரஷ்டா, உப உப திரஷ்டா, திரஷ்டான யாரு? பார்ப்பவர், பார்ப்பவர். உப்பனா, உப்பனா மிக 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 அருகே, மிக அருகே இருந்து பார்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். தேகே அஸ்மின் தேகேனா இந்த ஒரு தேகம் இல்ல, எல்லா தேகத்துக்குள்ளையும், எல்லா தேகம், எல்லா க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் முழுவதிலும் என்ன சொல்றாங்க? உபத்ரஷ்டா அப்படின்னா பார்ப்பவர் மட்டும், அப்படின்னா வெறும் சாட்சி, சாட்சியாக மட்டுமே இருப்பவர், ஓகேங்களா? சாட்சியாக மட்டுமே இருப்பவர் உபத்ரஷ்டா. நம்ம உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப சொல்ற அந்த விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, என்ன சொரூபம்ன்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொரூபம்னு சொன்னாங்க? சாட்சி. சாட்சின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? திரஷ்டா, உப திரஷ்டா, எங்கேயோ இருந்து பார்ப்பவன் கிடையாது, எங்கேயோ இருந்து நடக்கிறதுக்கு கிடையாது, அது சாட்சியா இருக்க முடியாது. எங்க? அருகே, மிக அருகே, நமக்குள்ளேயே, இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு. ஆனா என்ன பண்றாரு? அவரு எதுலையுமே பங்கு கொள்வதில்லை. சாட்சினா யாரு? சாட்சினா பார்ட்டிசிபண்ட் கிடையாது, பார்ட்டிசிபென்ட் கிடையாது, பங்கு அளிப்பவர் கிடையாது, பங்காற்றுபவர் கிடையாது, விலகி இருந்து பார்ப்பவர், சம்பந்தப்படாதவர், ஓகேங்களா? அதான் உபத்ரஷ்டா, சாட்சியாக
அனுமந்தா. இது என்னது அனுமந்தா? இங்க அனுமந்தான்னு சொல்லும் பொழுது இவர் இவர் வந்து இந்த பரமாத்மா க்ஷேத்ரஜன், இந்த க்ஷேத்ரஜன் அனுமதி கொடுப்பதனாலேயே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன சொன்னோம், இந்த அனுமந்தானா ஒவ்வொரு செயலுமே, இந்த உலகில் ஒவ்வொரு செயலுமே இவருடைய அனுமதியினால்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல்ல சொன்னாங்க சாட்சின்னு, உபதிரஷ்டா சொல்லியாச்சு. உபதிரஷ்டானா பங்கு கொள்பவர் இல்லை. ஆனா அடுத்த வார்த்தையில சொல்றாங்க அனுமந்தா, அப்படின்னா இவர் தான் வந்து அனுமதி. இவர் அனுமதி இல்லாம எதுவுமே எதுவுமே நடக்காது, எந்த செயலுமே நடக்காது இந்த உலகம். அப்படின்னா அப்ப அனுமதி கொடுக்கிறான்ற ஒரு செயல பங்கு கொள்கிறாரு இவரு, அப்படி சொல்லக்கூடாது. எப்படி? இப்ப இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சது இல்லையா? ரெண்டு விஷயம் புரிஞ்சிருக்கணும், அதுல என்ன கேள்வின்றதும் புரிஞ்சிருக்கணும். சாட்சின்னு சொல்லிட்டாலே இந்த இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு இல்லாதவர்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அதே மூச்சுல என்ன சொல்றாங்கன்னா அனுமந்தான்னு சொல்றாங்க. அதாவது அனுமதி அளிப்பவர் அப்படி சொல்றாங்க. அப்ப அனுமதி அளிப்பவர்னா இவருடைய பிரசன்ஸ் இல்லாம, இவர் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படி சொல்லும் போது, அப்ப இவர் ஏதோ பங்கு ஆற்றுகிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் சாட்சி, சாட்சி தான். உதாரணம், அதுதான் நான் சொன்னேன். உதாரணம் சொன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உதாரணம் என்னது? சூரியன். சூரியன் தான் உதாரணம். சூரியன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? உபதிரஷ்டாவாக இருக்கு. உபதிரஷ்டா எப்படி இருக்கு? பார்ப்பவராக மட்டுமே இருக்கு, சாட்சியாக மட்டுமே இருக்கு. சரியா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சாட்சியாக மட்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த சூரியனுடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே செயல்படாது அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா சந்நிதி மாத்திரேன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் பை ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய இருப்புனாலேயே அனைத்தும் நடக்கிறதுன்னு அர்த்தம். அவர் உட்காந்து காலையில என்ன பண்ண மாட்டாரு, 6 மணிக்கு நான் உதிக்க போறேன் 4 மணிக்கு எழுந்துக்கோன்னு சொல்லி நம்ம எழுப்ப மாட்டாரு. இல்ல 6 மணிக்கு நான் வரேன் எழுந்துக்கோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டாரு, எழுப்ப மாட்டாரு. நீ எழுந்தாலும் சரி தூங்கினாலும் சரி, ஆனா எழுந்துக்கிறவங்க எழுந்து அந்தந்த வேலை நடந்து கொண்டே இருக்கு பாருங்க, எல்லா வேலையும் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப என்னன்னா சூரியனுடைய அனுமதி இல்லாமல், பர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னா பை மியர் பிரசன்ஸ். சூரியன் இல்லைனா இங்க ஏதாவது நடக்குமா? இங்க முதல்ல எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப அவருடைய இருப்பு தன்மையினாலதான் இங்க அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கு. அவருடைய இருப்புனாலேயே அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கே தவிர அந்த சூரியன் வந்து நேரடியாக கான்சியஸா ஒரு விருப்போட இல்ல வெறுப்போட எதிலும் பங்கு கொள்வதில்லை. இது புரியுதுங்களா? ஏன் சொல்றோம்னா நம்ம நிறைய நேரத்துல சில தவறுதலாக புரிந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு. நமக்குள்ள பகவான் இருக்காரு, சாட்சியாக இருக்காரு. அப்ப நான் செய்யற தவறுகள்லாம் அவருக்கும் காரணம், சாட்சி சொல்லு வந்து, அப்படி கிடையாது அர்த்தம். இப்படி இந்த சூரியன், அந்த சூரியன் இருக்கிறதுனாலயே எல்லாம் நடக்குது. ஆனா அந்த சூரியன் ஒண்ணு என்ன எந்த தப்பும் செய்ய சொல்லல, எந்த நல்லதும் செய்ய சொல்லல, அது ஜஸ்ட் பை மியர் பிரசன்ஸ், சந்நிதி மாத்திரைன்னு சொல்றாங்க. அது போல இந்த புருஷன் க்ஷேத்ரஜன் அவருடைய சொரூபம் எப்படி சாட்சியாக இருக்கிறார், அதே சமயத்துல எதிலும் பங்கு கொள்ளாமல் இருக்கிறார், அதே சமயத்துல அவர் இருப்பதனாலதான் இந்த க்ஷேத்திரமாகிய அனைத்து ஜடங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னா எதுவுமே இயங்காது, எந்த ஒரு அசைவுமே இருக்காது, அப்படி நாம புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்து என்ன? பர்த்தா. பர்த்தா போக்தா. ஓகே, இங்க பர்த்தா போக்தா சொல்லும்போது தாங்குபவர், அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குபவர். அப்புறம் என்ன சொல்றான், இதுக்கு உயிர் ஊட்டுபவர். பர்த்தா தாங்குபவர் அர்த்தம், இந்த என் குடும்பத்தையே நான் தான் தாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். அவர் உட்காந்து தூங்கி எல்லாரையும் தூக்கி வச்சுட்டு இருக்காரு அர்த்தம் கிடையாது. தாங்குகிறாருன்னா எல்லாம் அவர் தோல் மேல ஏறி உட்காந்துக்கிறார் அர்த்தம் கிடையாது. என்ன, அந்த குடும்பம் நடத்துவதற்கு அவர் தான் முக்கிய காரணமாக இருக்கிறார். அப்போ எல்லா தேவைகளுக்கும் அவர் தான் மூலமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பர்த்தா அப்படின்னா இந்த ஜடங்கள் அனைத்துக்கும்
அனைத்தும் நன்றாக இயங்குவதற்கும் சக்தி, சக்தியோடு இருப்பதற்கும் அனைத்தையும் வழங்குபவராக இருக்கிறார் அர்த்தம். பர்த்தானா, இது புரியுது இல்லையா? பர்த்தானா எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆதாரம் சொல்றோமோ, இந்த உலகத்துக்கே அவர் தான் அனைத்து சக்தியையும் கொடுப்பவராக இருக்கிறார். அங்கிருந்தா சக்தி பெறுகிறோம் எல்லாமே. எப்படி உதாரணம் மறுபடியும் என்ன, சூரியனை மறக்கக்கூடாது. அந்த சூரியனை இருந்தா எல்லா சக்தியும் நாம பெறுகிறோம். ஒரு உதாரணம் தான், உடனே சூரியன் பரமாத்மா சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி அந்த 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 விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும். சரி, அனு உபதிரஷ்டா, அனுமந்தா, அப்புறம் என்ன, பர்த்தா, போக்தா. இங்க போக்தான அறிவு, நமக்கு ஒரு அவேர்னஸ் சொல்றோம்ல, இங்க நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ற. அனுபவித்தல்ன்றது அவரே உட்கார்ந்து போக்த அனுபவிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. நான் சுகம் துக்கம் எதுவா இருந்தாலும் எனக்கு அவேர்னஸ் இருக்கு பாருங்க, நான் அதை உணர்கிறேன் இல்லையா, அந்த உணர்கின்ற தன்மை தான். அதை வழங்குபவர் யாருன்னா இந்த க்ஷேத்ரஜன் தான். அனைத்தையும் உணர்கின்ற சேத்தனான்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி, சேத்தனா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். சரி, இங்க பர்த்தா போக்தா, உணர்வையும் அவேர்னஸையும் நமக்கு வழங்குகின்றவர். அப்புறம் என்ன, மகேஸ்வரன். மகேஸ்வரன், மகேஸ்வரன், இதுல ரெண்டு விதமான வார்த்தைகள் இருக்கு, மகான் ஈஸ்வரன், ரெண்டு இருக்கு. இங்க மகான்னு சொல்லும்போது மிக 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 பெரியவர், மிக பெரியவர்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் வியாபித்து இருப்பவர்னு எடுத்துக்கணும், அனைத்தையும் வியாபித்து இருப்பவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர், சர்வாத்மக, அனைத்து உள் அனைவருள்ளும் ஆத்மஸ்வரூபமாக இருப்பவர், மகான். உடனே அனைவருள்ளும் இருப்பவர் அப்படி சொன்ன உடனே நம்ம இப்ப மறுபடியும் பாவம் அவர் மாட்டினார் நமக்குள்ள ஜீவனா, அப்படி இல்லை, அவர் ஈஸ்வரன், ஈஸ்வரன் அனைவருக்குள்ளும் இருக்கிறார், சர்வவியாபி, அனைவருக்குள்ளும் சர்வாத்மா, அனைவர் என்ன சொல்றது, அனைவருக்குள்ளும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவரை ஜீவன் நினைச்சிடக்கூடாது, அவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா யாரு, ஈஸ்வரன்னா முழு சுதந்திரம் உடையவர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், அவர் எதற்கும் கட்டுப்படாதவர், சுதந்திரமானவர். ஓகேங்களா? எதுவுமே அப்படின்னா இந்த ஜடம் இல்ல, என்ன சொல்றது, பிரகிருதி, பிரகிருத்தினுடைய எந்த சம்பந்தமும் இல்லாது, பிரகிருத்தினால் எந்த விதத்திலும் ஒரு துளி கூட பாதிப்பு அடையாதவர் பிரகிருத்தினால, அதுதான் ஈஸ்வரன். ஆனா அந்த பிரகிருதி என்ன, பிரகிருதி முழுக்க 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 அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, பிரகிருதி முழுவதும் அவருடைய, அவர் தான் ஈஸ்வரன். ஆனா அந்த பிரகிருதிக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, பிரகிருத்தினால எவ்விதத்திலும் பாதிப்படையாதவர் மகேஸ்வரன். உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன். மறுபடியும் அதே சூரியனை பாருங்க, உதாரணம் வச்சுட்டா இந்த சூரியன் நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு, வியாபித்திருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்தினாலும் அது பாதிப்படைவதில்லை. ஈஸ்வரன் அனைத்தையும் அதான் கட்டுப்படுத்துது, அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா இந்த உலக பொருட்கள்னாலேயோ எந்த ஒரு விஷயத்தினாலேயோ அந்த சூரியன் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாவதே இல்லை, ஏன்னா ஈஸ்வரன் அது. எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாத தன்மை, கட்டுப்படாதவர். இப்படிப்பட்டவரை என்ன சொல்லியிருக்கு, யார் அவரு, நமக்குள்ள இருக்கார், எல்லாம் வியாபித்திருக்காருன்னு உடனே சாதாரணமா ஜீவனை நினைச்சிடக்கூடாது, பரமாத்மா இதி ச உக்தஹ, பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. எங்க, யாரு, உபனிஷத்துல, வேதாந்தத்துல உபனிஷத்துல பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. நமக்கு இந்த பரமாத்மானா தெரியும், நம்ம பகவத்கீதை படிக்கிறோமோ உபனிஷத் படிக்கிறோமோ இல்லையோ,
இந்த சாஸ்திரம் நமக்கு தெரியுமோ இல்லையோ எதுவுமே இல்லைன்னா கூட பரமாத்மா எல்லாம் பரமாத்மா அப்படின்னு சும்மா பேசுவோம் பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸான பேர்ல அறிபவராக இருக்கிறார் இவர். அவர் அவருடைய சுரூபன்னே தெரியாது, ஆனாலும் அவரோட பேர் ஃபேமஸ் பரமாத்மா இதி ச உத்தக. பரமாத்மான்னு சொல்றாங்களே எல்லாரும், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சொல்றாங்கல்ல, உபநிஷத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. உபநிஷத்துல எது பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த க்ஷேத்ரஜன் அவனுடைய சுரூபம் என்ன, அவனுடைய சுரூபம் வந்து சாட்சி உபத்ரஷ்டா அனுமந்தா, அனைத்துக்கும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் சந்நிதி மாத்திரைன, அவருடைய இருப்புத்தன்மையினாலேயே அனைத்தும் இயங்குகின்றவராக இருக்கின்றார், அனைத்துக்கும் சக்தி கொடுப்பவராக இருக்கின்றார், பர்த்தா ஆதாரமாக இருந்து கொண்டு, போக்தா அனைவருக்கும் சேத்தனம் சென்ஸ் சென்சியன்சி சொல்றோம் இல்லையா உணர்வு உயிர் 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 கொடுப்பவராக இருக்கின்றார் மகான், அனைவருக்குள்ளும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றார், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவராக ஈஸ்வரனாக இருக்கின்றார் பரமாத்மா இதிச்ச உக்தக. சரி இவரெல்லாம் எங்க போய் பார்க்கறது இவர, அஸ்மின் தேகே இங்கதான் நமக்குள்ளதான், நமக்குள்ளவர் நமக்குள்ளதான் இவரு. சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞ அகம், நான் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயம் பாருங்க. அஸ்மின் தேகே பரக புருஷக, இவன் இந்த தேகத்துக்குள்ள க்ஷேத்திரத்துக்குள்ளே அனைத்து க்ஷேத்திரத்துக்குள்ளும் இருந்து கொண்டிருந்தாலும் இவன் பரக விலட்சணமானவன் வேறானவன், அனைத்து பானக்குள்ளேயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் உண்மை என்னது, அந்த ரிஃப்ளெக்டட் சன் கிடையாது, அதனுடைய சுரூபம் வேற, பரக சூரியன் வேற, முழுதும் வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பானைக்கு தண்ணிக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு அதுக்கும் அந்த சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு கேட்டா, ஆமா அதுக்குள்ளதான் இருக்கு, ஆமா அதுக்குள்ளதான் இருக்கு, கேட்டா சொல்ல வேண்டிதான், ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பானை தானே பாக்குறோம் நம்ம, அப்ப அதை எங்க பாக்குறது, பானையை பார்த்திருந்தா அதுக்குள்ளதான் இருக்கு. சரி, அப்படி இந்த 22வது பாட்டுல அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜன், க்ஷேத்ரஜன் யாரு, க்ஷேத்திரம் யாரு, இந்த க்ஷேத்திரம் என்பது பிரகிருதி சம்பந்தப்பட்டது, க்ஷேத்திரன் என்பவன் இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தத்துவத்துக்கு நான் கர்த்தா போக்தான்ற எண்ணத்திற்கு உணர்வுக்கு காரணமாக இருக்கின்றவன். அப்படி காரணமாக இருப்பதனால அது உண்மையான்னு கேட்டா உண்மை கிடையாது, அது வெறும் கற்பனை தான். அதே க்ஷேத்ரஜன இந்த க்ஷேத்திரத்தோட நாம் என்ன பண்ணிட்டோம், தவறான அபிமானம் கொண்டு விட்டோம், தவறுதலாக அபிமானம் கொண்டு விட்டோம், அது வந்து அறியாமையினால, அந்த அறியாமையினால அறியாமையினாலதான் அதே க்ஷேத்ரஜன் இந்த ஜீவனாக இப்போ இந்த க்ஷேத்திரமாகவே தன்னை கருதி கொண்டிருக்கிறான். ஆனா அவனுடைய உண்மை சுரூபம் என்னன்றதையும் இந்த 22வது பாட்டுல சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விவாக யோகம், இதை பிரிந்து விவாகம், இதை பிரித்து கொண்டால், இதை பிரித்து அறிந்து கொண்டால், க்ஷேத்ரஜ்ஞனுடைய சுரூபத்தை அறிந்து கொண்டால் என்ன கிடைக்கும், பலன் என்ன, இது முன்னாடியே சொல்லியாச்சு 12வது பாட்டுல, அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஞானம் பெறுவதனால என்ன பலன், அது மாதிரி இப்ப இந்த க்ஷேத்ரஜ்ஞனுடைய சுரூபத்தை நாம அறிந்து கொண்டால், உணர்ந்தால், அப்ரோக்ஷ அனுபூதி அடைந்தால், அதாவது இந்த க்ஷேத்திரம் நான் அல்ல, உள்ள இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்ரஜ்ஞன் தான் என் சுரூபம்ன்றத அனுபவத்தில் உணர்ந்தால் என்ன பலன், அது 23வது பாடல் படிக்கலாம். ஏவம் வேத்தி புருஷம், யஏவம் வேத்தி புருஷம், யஏவம் வேத்தி புருஷம், யஏவம் வேத்தி புருஷம், ப்ரக்ருதிம் ச குணைஸஹ, ப்ரக்ருதிம் ச குணைஸஹ, ப்ரக்ருதிம் ச குணைஸஹ, ப்ரக்ருதிம் ச குணைஸஹ, சர்வதா வர்த்தமானோபி, சர்வதா வர்த்தமானோபி, சர்வதா வர்த்தமானோபி, சர்வதா வர்த்தமானோபி, சபூயோபி, சபூயோபி ஜாயதே, சபூயோபி ஜாயதே, சாரி மறுபடி படிக்கலாம், நசபூயோபி ஜாயதே, நசபூயோபி ஜாயதே, சேர்ந்து ய ஏவம் வேதி புருஷம் ப்ரக்ருதிம் ச குணைஸஹ சர்வதா வர்த்தமானோபி நசபூயோபி ஜாயதே. ய ஏவம் வேதி, ய ஏவம், ஏவம்னா இவ்விதமாக,
இவ்விதமாகனா இவ்விதமாக க்ஷேத்ரஜ்ஞன் எப்படி க்ஷேத்ரஜ்ஞன் விளக்கப்பட்டதோ, எந்த சொரூபம் க்ஷேத்ரஜ்ஞன் என்று விளக்கப்பட்டதோ, அவ்விதமாக வேத்தி யார் அறிகின்றார்களோ, அவ்விதமாக யார் அறிகிறானோ, அதுக்கப்புறம் என்ன, ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதி ச குணை சக, இந்த புருஷன், இந்த புருஷன் யாரு, போன பாட்டுல சொன்னாங்க பாருங்க, அந்த புருஷன் மகேஸ்வரன், எல்லாருக்குள்ளையும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றவன், சர்வாத்மகன் சொன்னோம் இல்லையா, புருஷன் நமக்குள்ள எப்படி இருக்காரு, புருஷன் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கார் சர்வக்ஷேத்ரேஷு. அப்புறம் எங்க இருக்காரு, பிரகிருதி ச குணை சக, இந்த பிரகிருதி ஜடம் ஆகிய இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள, இந்த க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, ஆனா இது ரெண்டும் வேற, இது க்ஷேத்திரம் வேற, அந்த புருஷன் வேற, அந்த புருஷனுடைய சொரூபத்தை இவ்விதம் யார் தெரிந்து கொண்டார்களோ, அது போலவே அந்த புருஷனாகிய க்ஷேத்ரஜ்ஞன் எப்படி இந்த க்ஷேத்திரமாக தன்னை கருதி கொண்டான், இந்த ஜீவனாக எப்படி அவன் தன்னை ஆகினான் அப்படின்னா, பிரகிருதி குண பிரகிருத்தில் இருந்து கொண்டு குணங்களுடைய சம்பந்தத்தினால, அபிமானத்தினால, இங்க சங்கம்னு சொன்னது என்ன, குணசங்கம்னு அபிமானம், குண பிரகிருத்தினுடைய குணத்தோட தவறுதனால அபிமானம் கொண்டு அறியாமையினால் பிரகிருதி குணை சக இப்படி உணர்ந்து கொண்டு, இது புரியுது இல்லையா, அதே க்ஷேத்ரஜ்ஞன் தான் இப்ப ஜீவனாக ஆயிட்டான், எப்படின்னா தவறுதலான அபிமானம் கொண்டு அறியாமையினால. அதனால இந்த பிரகிருத்தியை தனியாக பிரித்து அந்த புருஷனை எப்படி அறிந்து கொள்ள விளக்கப்பட்டிருக்கிறதோ, அவ்விதமாக அந்த புருஷனுடைய சுரூபத்தை க்ஷேத்ரனுடைய சுரூபத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன ஆவார்கள், அவர்கள் சர்வதா வர்த்தமானோபி. அப்படின்னா அவர்கள் எவ்விதம் வாழ்பவர்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்விதமான வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட அப்படின்னு இருக்கு, நச பூயக அபிஜாயத்தை, மீண்டும் அவர்கள் பிறப்பதில்லை. என்ன சொல்லிட்டாங்க, சர்வதா வர்த்தமானோபி, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அப்படின்னு நடத்தோம்னா, வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இதுதான் தர்மம், இது அதர்மம், தர்மத்து வழியில தான் நம்ம நடக்கணும், அதர்மத்தை விளக்கணும், இப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா. ஆனா இந்த க்ஷேத்ரஜ்ஞன் தான் என்று அறிந்த அந்த ஞானியானவர் எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் கூட அப்படின்னு சொன்னா, அவரு தர்மத்துப்படி வாழாவிட்டாலும் கூட, ஓ அப்படியா, அப்படி தர்மத்துப்படி வாழ மாட்டார் அவரு, அப்படி அர்த்தம் இல்ல, தர்மத்து தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர்னு நம்ம புரிஞ்சுக்கணும், தர்ம அதர்மத்து கடந்து விட்டவர்னு புரிஞ்சுக்கணும். இங்க சர்வதா வர்த்தமானோப்பி, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவராக இருந்தாலும் கூட நச பூயகப்பி, அவருக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. நம்ம என்ன பார்த்தோம், தர்மத்துப்படி வாழ்ந்தா ஒரு பலனை கருதி வாழ்ந்தா அதுக்கேத்தது போல நமக்கு உயர்ந்த பிறப்பு, அதர்மப்படி வாழ்ந்தா கீழான பிறப்பு, ரெண்டும் பாவ புண்ணியம் சமமா இருந்தா மனித பிறப்பு பார்த்தோம். இப்படி எல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்படாத இதுக்கு எல்லாவற்றையும் கடந்த, தர்ம அதர்மத்தை கடந்த நிலைக்கு போய்விட்டவர் அவர். எப்படி வாழ்ந்தாலும் கூட அப்படின்னா, அவரு தர்மத்துக்கு முரண்பட்டு வாழ்வாரானா வாய்ப்பே கிடையாது, அப்படி வாழ போறது கிடையாது. ஆனாலும் சொல்றாங்க, அப்படி வாழ்ந்தாலும் கூட பாசிபிலிட்டி இருக்கா, ஓபனா வச்சிருக்காங்க, ஆனா நடக்காது, நடக்காத காரியம் அது. ஆனாலும் கூட அப்படின்னா, அப்ப தர்மத்துப்படிதான் வாழ போறாங்க, அப்ப அவங்களுக்கு மீண்டும் பிறப்பிறப்பு இருக்க போதா, தர்மத்துப்படி வாழாவிட்டாலும் கூட அவங்களுக்கு பிறப்பிறப்பு கிடையாதுன்னா என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அவங்களுடைய நிலை எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை, நமக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளா தர்ம தர்மத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் அந்த நிலையை கடந்தவர்கள்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன் தவிர, அவர்கள் அதர்ம வழியில நடப்பார்கள்னு சொல்றதுக்கு அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இவங்க சர்வாத்ம பாவம் இருப்பவர்கள், என்ன அனைத்தையுமே தானாக ஆத்மஸ்வரூபமாக கருதுபவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க, இவங்களுடைய மனது எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்ந்த சாத்விக நிலையில இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது எந்த விதமான
ஒரு அதர்ம வழியில ஒரு தீய வழியில நடக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க சர்வதா வர்த்தமானோபி அப்படின்னா, அந்த ஞானத்தினுடைய சக்தி சொல்வதற்காக, அதனுடைய பலன் எப்பேற்பட்டது பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாலும் கூட அவங்களுக்கு பிறப்பு கிடையாது, அப்படி வாழ போறது இல்லை, அப்படி அப்போ சொல்லவே வேண்டியது இல்லை, அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது. மோக்ஷம் ஓகேங்களா, முக்தி ஓகே. அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம், க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞம், க்ஷேத்திரம்னா என்ன க்ஷேத்ரஜ்ஞம்னா என்ன, இது ரெண்டும் பிரிச்சாச்சு. இது ரெண்டும் எப்படி வந்து ஒன்று கொண்டு தவறுதலாக அபிமானம் கொண்டது, அபிமானம் கொண்டதுனால அந்த க்ஷேத்ரஜ்ஞனே ஜீவனாக இருந்து கொண்டிருக்கான், தன்னை கருதி கொண்டிருக்கான், எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ளும் இருந்து கொண்டு அந்தந்த க்ஷேத்திரம் தான் 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 நினைச்சு கொண்டிருக்கான். இந்த ஜீவ பாவனையில எப்படி அந்தந்த பானையில இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரதிபிம்பம் அதுதான் தான் 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 நினைத்து கொண்டது போல. ஆனா அந்த சூரியன் சொல்லுது, எல்லா பானையில இருக்கக்கூடிய சர்வ க்ஷேத்ரேஷு நான் அகம் க்ஷேத்ரஜ்ஞன், அது போல இங்க இருக்கக்கூடிய எல்லா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நீ சொல்றியே அது உண்மையிலே நான் க்ஷேத்ரஜ்ஞன், என்னுடைய சொரூபம் என்ன. 22வது பாட்டு மறக்கக்கூடாது, உபதிரஷ்டா அனுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மா இதி ச அபி உக்தக அஸ்மின் தேகே பரப்புருஷக, அதான் இம்பார்ட்டன் பாருங்க, இந்த தேகத்துல பரப்புருஷன் இதற்கெல்லாம் விலக்ஷணமாக இருந்து கொண்டிருப்பவன் இருக்கின்றவன் அவர் தான் க்ஷேத்ரஜ்ஞன் புருஷன். இதுதான் நம்ம உணர வேண்டியது, நம்மளுடைய உண்மை சொரூபம் அந்த க்ஷேத்ரஜ்ஞ சொரூபம் தான், இந்த க்ஷேத்ரம் சொரூபம் கிடையாது. இத உணர்ந்து விட்டால் அவர்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தினால் என்ன, ஆத்ம அனுபூதி பெற்றதனால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது அப்படின்னு ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம ஞானத்துடைய பலன் முக்தி, அதையும் 23வது பாடல்ல சொல்லிட்டார். இப்போ நம்ம அடுத்த பாடல் வந்து நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பாடல் இருந்து பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.